ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அங்க நெடுமதில் புடை சூழலுத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி விங்கதிரோன் குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை சுந்த நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று குலோ கண்குளிரக் காணுனாரே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரடு சுடரடி துதரன் மனனே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தலங்கள் ஆயிரம் ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் எகமாந்த மகாதேசியனுடைய படைப்பு தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். காஞ்சன பத்ததி பொன் ஒளி படலம் 20 பாசுரங்கள் கொண்டது. நாம் பிற்பகுதியை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். 741 பாசுரம். பாசுரத்திலே பாதுகையினுடைய பொன்னிறத்தை அனுபவித்து வருகிறார். அதற்கு முன்பு மணிகளினுடைய வெவ்வேறு வண்ணங்களை அனுபவித்தார். இப்பொழுது திருமேனி பாதுகா திருமேனி பொன் வண்ணமாக இருக்கிறது அனுபவிக்கிறார். பொற்பாதுகம் நீயே பொன்னரங்கன் நின்னுடனே பொற்பாதுகம் நீயே பொன்னரங்கன் நின்னுடனே பொன்னியவள் புது பெருக்கை கண்டிடவே எழுந்தருள பொற்பாதுகம் நீயே பொன்னரங்கன் நின்னுடனே பொன்னியவள் புது பெருக்கை கண்டிடவே எழுந்தருள பொன்னியாற்றில் பொற்றாமரைகளையே கண்டிருவர் பொன்னியாற்றில் பொற்றாமரைகளையே கண்டிருவர் பொன்மகளே நின்மேனி நிறமதுவே நிறைவதனால் பொற்பாதுகமியே பொன்னரங்கனுடனே பொன்னியாற்றில் பொற்றாமரைகளையே கண்டிடுவார் பொன்மகளே நின்மேனி நிறமதுவே நிறைவதனால் பொற்பாதுகம் நீயே பொற்றாமரையடியே திருவடியும் பொற்றாமரைதான் திருவடி நிலைகளும் பொற்றாமரைதான் தொய்யேவ பாதம் அதிரோப்பிய நவம் பிரவாகம் பொற்பாதுகம் நீயே பொன்னரங்கனுடனே அவனும் பொன்னரங்கன் நீயும் பொற்பாதுகம் அந்த நதியும் பொன்னி பொன்னி அவள் புதுப்பெருக்கை கண்டிடவே எழுந்தருள ஆடிப்பெருக்கு ரங்கநாதனுடைய ஸ்ரீரங்க நகரை அடையும் பொழுதே அவள் ஆடி ஆடி வருகிறாளாம் ரங்கனை ஆனந்த ரங்கனை அனுபவிப்பதற்காக. எனவே ஆடி பெருக்கிலே பொன்னி பெருக்கு புது பெருக்கு மகிழ்ச்சி பெருக்கு பொன்னியவள் புது பெருக்கை ஆடிப்பெருக்கு வெள்ளம் பொன்னியாற்றில் பொற்றாமரைகளையே கண்டிடுவார் பொன்னியாற்றில் பொற்றாமரைகளையே கண்டிடுவார் பொன்மகளே நின்மேனி நிருமதுவே நிறைவதன
அந்த பொன் ஒளியிலே காவிரியிலே மலர்ந்திருக்கக்கூடிய தாமரைகள் மலர்களாக இல்லை, அது பொன் மலர்களாக தாமரை மலர்கள் பொற்றாமரையாக பொன்னிற பொன்வண்ண மலர்களாக இருக்கின்றன. பொன்மகளே நின்மே நீ நிறமதுவே நிறைவதனால் இப்படியாக காவிரி மணலிலே அங்கே அழகான ஆடிப்பெருக்கு தாமரை பூக்களாக பொற்றாமரை பூக்களாக அனுபவிக்கிறார். 742 பாதுகையே பரமனவன் பொன்னியாற்றின் மணல் கீட்டில் பாதம் பதித்திடுவான் பொன்மகளே நின்மொழியால் நதியின் வண்ணம் அதே பொன் வண்ணமாகிடுமே சோழ நாட்டு சுந்தரிகள் நீராட்ட மஞ்சளதோ. பாதுகையே பரமனவன் பொன்னியாற்றில் மணல் கீட்டில் பாதம் பதித்திடுவான் பொன்மகளே நின்மொழியால் நதியின் வண்ணம் அதே பொன் வண்ணமாகிடுமே. காவிரி நதி பாதுகையினுடைய வண்ண பொன் வண்ண நிறத்தினாலே பொன் வண்ணமாகிறது. எம்பெருமான் ரங்கநாதன் மணல் திட்டிலே ஆடிப்பெருக்கு இப்போது கொஞ்சம் பெருக்கு வற்றிவிட்டது. அங்கங்கே மணல் திட்டுகள் அங்கே உலா வருகிறான். அப்பொழுது எம்பெருமானுடைய திருவடிக்கு அருகிலே இருக்கும் அடியிலே இருக்கும் திருவடி நிலைகளாகிய பாதுகைகள் பொன் ஒளியிலே அந்த ஒளி வண்ணத்தை நதியிலே பாய்ச்சுவதனாலே நதியின் வண்ணம் அதே பொன் வண்ணமாகிடுமே. நதி முழுதும் பொன் வண்ணமாக மஞ்சளாக தெரிகிறதா? சுவாமியினுடைய கற்பனை பாருங்கள். சோழ நாட்டு சுந்தரிகள் நீராட்ட மஞ்சளதோ. அவர்கள் குளித்து கழித்து தன் திருமேனியிலே பூசி கழித்து கீழே விடுகின்ற அந்த மஞ்சள் நிறமதோ என்று பேசுகிறாராம். 243 பாசுரம். மறைமணம் கமழும் தாமரை கொடி நீ பொற்பாதுகையாளே மணர்மணம் கமழும் தாமரை கொடி நீ பொற்பாதுகையாளே மலர் மகள் கரத்தில் விளங்கிடும் மலரே மணமுள்ள மலர் கொடி நீ பலவித கதியில் பரமனூனையே பார்வையால் வட்டமிட்டு உளவிடும் வண்டம் உத்தமனவனே ஒரு கருவண்டோ பலவித கதியில் பரமனூனையே பார்வையால் வட்டமிட்டு உளவிடும் வண்டம் உத்தமனவனே ஒரு கருவண்டோ. ரங்கநாதன் பாதுகை அருமையாக சேர்த்தி பேசுகிறார். மறைமணம் கமழும் தாமரை கொடி நீ பொற்பாதுகையாளே. பாதுகாதேவியே நீ தாமரை கொடி போல, ஒருவேளை சந்திர புஷ்கரணி தாமரை கொடி என்று கூட சொல்லுகிறார்கள். அது வேதமணம் கமழ்கிறதா? மறைமணம் கமழும் எல்லா இடத்திலும் மண்மணம் கமழும், ஆனால் இந்த தாமரையாகிய பாதுகா தாமரை மலர்மணம் கமழும் அல்ல. மறைமணம் கமழும் தாமரை கொடி நீ பொற்பாதுகையாளே மலர் மகள் காலத்தில் விளங்கிடும் மலரே மணமுள்ள மலர்கொடியே மறைமணமுள்ள மலர்கொடியே பலவிதகதியில் பரமனு ஊனையே பார்வையால் வட்டமிட்டு. சத்தகதி அம்சகதி அந்தரகதி என்றெல்லாம் நட இலகன் அல்லவா நளின ரங்கன். அப்படியாக பலவித கதியில் பலமனும் உனையே பார்வையால் வட்டமிட்டு உளவிடும் வண்டா முத்தமனவனே ஒரு கரு வண்டன்றோ. வந்தாக ரங்கநாதனி. இங்கே சுவாமி நமக்கு காட்டி தருகிறார். 744 பாசுரம். பரிமளரங்கன் காவிரி கரையிலே நீராட்டம், பெருமாளும் பாதுகையும் நீராட்டம் காண்கின்றனர். அப்பொழுது பாதுகையே நின்னை
தன் பின்னாய் கருதுவத பாதுகையே நின்னை தன் பின்னாய் கருதுவதால் பரிமளரங்க நூலன் பக்கத்தில் நெருங்கியதால் பாதுகையே நின்னை தன் பின்னாய் கருதுவதால் பரிமளரங்க நூலன் பக்கத்தில் நெருங்கியதால் கடலரசன் துணைவி காவிரி தாய் கழிப்புடனே அழகிய மனவாளனுடன் அழகி உனை ஆதரிப்பாள் பாதுகையே நின்னை தன் பெண்ணாய் கருதுவதால் பரிமளரங்கனுடன் பக்கத்தில் நெருங்கியதால் கடலரசன் துணைவி காவிரி தாய் கழிப்புடனே அழகிய மனவாளனுடன் அழகி உனை ஆதரிப்பார் பாதுகையே ஏ பாதுகா தேவியே கண்ணரசன் துணைவியான காவிரித்தாய் மகிழ்ச்சியோடு நின்னையும் தன் பெண்ணாய் ஏற்கனவே திருமகள் தன் பெண் ஆனால் இங்கே உன்னையும் கமலாவையும் அன்யாம் என்று சொல்வது போல திருமகளோடு இணைத்துக் கொண்டு பரிமளரங்கனுடன் பக்கத்தில் நெருங்கியதால் கடலரசன் துணைவி காவிரி தாய் கழிப்புடனே அழகிய மனவாளனுடன் அழகி உனை ஆதரிப்பார் இப்படியாக காவிரி கரையிலே என்ன அது யமுனா மதுரா வீதி மதுரா என்று சொல்வது போல அந்த காவிரியிலே எப்படித்தான் ரங்கநாதன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தானோ காட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோ அழுதானாலே காட்டினான் திருவரங்கம் என்றல்லவா ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். 745வது பாசுரம் காஞ்சன பத்ததி பொன் ஒளி படலம் அனுபவித்து வருகிறோம். 745 தேவர்கள் காட்சியளிக்கிறார்கள். தேவர்களால் தினமும் ஏற்கப்படுவதனால் தேவன் சிவன் முடியில் முடியணியாய் தோன்றுவதால் பாதுகையே நீயும் மதி போன்றவளானாலும் பிரதமயலும் நீயே முழுமதியாய் பூர்ண சந்திரன் என்றால் முழுவதும் தங்கம் என்று ஒரு அர்த்தம் உண்டாம், ஒரு பொருள் உண்டாம். இங்கே தேவர்கள் சந்திரகலை என்பது அமிர்தம் என்பதனாலே அதை பருகிக் கொண்டே இருப்பார்களாம். தேவர்களால் தினமும் ஏற்கப்படுவதனால் தேவன் சிவன் முடியில் முடியணியாய் தோன்றுவதால் திரைச்சந்திரனாம். ஆனால் திரைச்சந்திரனும் பூர்ணன் அல்ல. தேவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சந்திரனும் தேய்பிரியாகி மாறிவிடுகிறது. ஆனால் பாதுகா தேவியே, பாதுகா சந்திரன் பிரதமையிலே கூட பூர்ண சந்திரனாக இருக்கிறார் என்று சமத்காரமாக அழகாக பேசுகிறார். தேவர்களால் தினமும் ஏற்கப்படுவதனால் தேவன் சிவன் முடியில் முடியணியாய் தோன்றுவதால் பாதுகையே நீயும் மதி போன்றவளானாலும் பிரதமையிலும் நீயே முழுமதியாய் ஒளிர்கின்றதமையிலும் நீயே முழுமதியாய் ஒளிர்கின்றது பாசுரத்திலே இளம் பொல்லாக தளிராக தளிர் போன்ற பொருளாக பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறார்களாம். அப்பொழுது பாதுகை தங்கமயமாக இருப்பதனாலே தேவர்களால் பணிவாக சமர்ப்பிக்கப்படும்
இளம் புல் அருகம் புல் கூட பொன்னாக மாறிவிடுகிறது, புல்லும் பொன்னாக மாறிவிடுகிறது. இதை வைத்துக் கொண்டு அழகாக பேசுகிறார் சுவாமி. பாதுகையே பற்றில்ல ஞானிகளும் ஒளிய, பாதுகையே பற்றில்லா ஞானிகளும் உன் ஒளியம், பொன்னையும் புல்லாக எண்ணும் மனம் மாறி புல்லையும் பொன்னனவே கண்டு மயங்குகிற நல்லை நின் நடிகளிலே அருகம்புள்ள பரஞ்சி, அருகம்புள்ள பரஞ்சி நின்னடியில் அருகம்புள்ள பரஞ்சி. பொதுவாக பெரியவர்கள் ஞானிகள் உயர்ந்தவர்கள் என்ன நினைப்பார்கள், பரத்திரவியானி லோஷ்டவத்து என்று சொல்வார்கள். பெரிய பெரிய தங்கக் கட்டிகளை கூட புல்லாக திருணமாக மதிப்பார்களாம், பொன்னையும் புல்லாக மதிப்பார்கள். ஆனால் இங்கே புல்லும் பொன்னாக மாறுகிறது என்று அற்புதமாக பேசுகிறார் சுவாமி. பாதுகையே பற்றில்ல ஞானிகளும் உன் ஒளியால், பொன்னையும் புல்லாக எண்ணும் மனம் மாறி புல்லையும் பொன்னெனவே கண்டு மயங்குகிறார், புல்லையும் பொன்னெனவே கண்டு மயங்குகிறார் நல்லையினின் அடிகளிலே அருகம்புள்ள பரங்கி, நல்லையினின் அடிகளிலே அருகம்புள் அபரஞ்சி. அடுத்தது அக்னி தேவனை பார்க்கிறார். அழகான ஹாரத்தி விழாவின் முடிவினிலே எம்பெருமானுக்கு, அரங்கநாதனுக்கு, பொன்னரங்கனுக்கு அழகான ஹாரத்தி நடைபெறுகிறது, நீராஜனம். அப்படி நடைபெறும் பொழுது அக்னியுடைய திருமுடியிலே இந்த ஹாரத்தியினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அக்னியின் சிறசிலே பாவமாக காட்டப்படுகிறதாம். என்ன சொல்ல வருகிறார், பொன்னை புனிதப்படுத்துவதற்கு நெருப்பை பயன்படுத்துவார்கள், இங்கு நெருப்பே பொன்னாலே பரிசுத்தமாகிறதே என்று வியக்கிறார். பொற்பாதுகையேனின் பொன்மேனி உடையவள்தான், உணமிட்ட பொன்னே தூய்மை பெறும் உண்மை, நச்சாட்சியாக நாரணம் காணும் போதே அற்புதந்தான் அக்னி தேவன் உன்னடியில் தூய்மை பெற, பொற்பாதுகையே நீ பொன்மேனி உடையவள்தான், புடமிட்ட பொன்னே தூய்மை பெறும் உண்மை. பொன்னை புடமிட்டுத்தான் தூய்மையாக்குவார்களாம். ஆனால் இங்கே நச்சாட்சியாக கதங்கனக பாதுகே கமல லோச்சனே சாட்சினி தொயைவ பரிசுத்ததா உதபுஜோ வியாகத்யதே, நச்சாட்சியாக நாரணன் காணும் போதே அற்புதந்தான் அக்னி தேவன் உன்னடியில் தூய்மை பெற. எனவே இங்கே மாறி பொன் தூய்மை பெற அக்னி, இங்கே அக்னி தூய்மை பெற பொற்பாதுகை உதவுகிறது என்று சொல்லி சிறந்த ஒரு மாற்றத்தை நமக்கு காட்டி காவியரசத்தை ஊட்டுகிறார் சுவாமி. 248வது பாசுரம், இங்கே திரும்பு கால் உலா திரும்பி திரும்பு உலா பொன்னரங்கன் சடாரி என்று சொல்லக்கூடிய பாதுகை மேல் நிற்கிறானாம். அது பொன்மேருமலை மேலே, மேருமலை மேலே, பொன்னாத மேருமலை மேலே, மேருமலை சரிவுகளிலே ஒரு யானையை நடமிடுவது போல, அதாவது நடையிடுவது போல காணப்படுகிறது. பொன்னொழியில் முத்துக்கள் இணைந்தவளே பாதுகையே, பாதுகையே பொன்னொழியில் முத்துக்கள் இணைந்தவளே பாதுகையே, பொன்னொழியில் முத்துக்கள் இணைந்தவளே பாதுகையே. பொன்னும் முத்தும் இணைந்தது போல இருக்கிறதாம். பொன்னொழியில் முத்துக்கள்
இணைந்தவளே பாதுகையே, புகழ் மகளே பொன்னரங்கன் நின்மீது நிற்கின்றான். பின்னேங்கள் கூட்டமுடன் பொன்மேருமலை சரிவில் கண்முன்னே மலவேளம் காட்சி அளிக்கிறதே. முத்துக்களை விண்மீன்களாக சொல்லி, விண்மீன்கள் கூட்டமுடன் பொன்மேருமலை சரிவில் கண்முன்னே மதவேளம் காட்சி அளிக்கிறதே. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயானை பாதேலோரெம்பாவாய். திருகு மதவேதம் மாப்பிடிக்கு முன்னின்று அருகிருந்த இளமூங்கில் வாங்கி என்ன செய்கிறதாம், தேன் கலந்து ஊட்டும் திருவேங்கடங்கண்டீர் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆழ்வார். மதம் பிடித்த யானை போல எம்பெருமான் நிற்கிறானாம், பொன்மேறு மலைச்சரிவு போல அந்த பாதுகை தெரிகிறதாம், அந்த முத்துக்கள் விண்மீன்கள் கூட்டமாக அங்கே காணப்படுகிறது என்று அழகாக பேசி நம்மை எல்லாம் ஆனந்த கடலை ஆழ்த்துகிறார் சுவாமி. 249வது பாசுரம். ஆகாயத்திலே மாலை வேளை சூரிய ஒளி மங்கி இரவு வரக்கூடிய நேரம், நட்சத்திரங்களும் கிரகங்களும் பளிச்சிடுகின்றன, சிவந்த பொன் போன்ற சுக்கிரன், சிவந்த பொன் போன்ற அங்காரகன், காவியம் எனப்படும் சுக்கிரன், மெதுவான நடையிடக்கூடிய சனி, ஒளியுள்ள சூரியன், ஆச்சாரியன் போல குரு, வித்வான்கள் போல புதன், பிராமண சிரேஷ்டர்கள் போல சந்திரன், இப்படி கிரகங்களெல்லாம் ஒளிரவிடத் தொடங்கி இருக்கின்றன விஷ்ணு பதம் என்கிற ஆகாயத்திலே. திரும்பு கால் சேவை என்று சொல்லி உலா முகிந்து திரும்பும் பொழுது அந்த பாதுகை கிரகங்களாகவே ஒளிர்கிறது என்கிறார். ஆனால் அதிலே வித்தியாசம் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். பாதுகையே பொற்பாதுகையே புகழும் உன்னை காவியங்கள், பாதுகையே பொற்பாதுகையே புகழும் உன்னை காவியங்கள், மெதுவாய்ப்பதமே இடவல்லாய் மேலோ போற்றும் புகழ் கொண்டாய், ஒளியே உயர்வோர் தொடும் தேவி உத்தம நடிக்கே அணிகலனே, அழிப்பாய் சுபமே எப்போதும் அசுபம் அறியா சுபக்கோள் நீ, பாதுகையே பொற்பாதுகையே புகழும் உன்னை காவியங்கள். காவியன் என்று சொல்லுகிறார், சூரியன் என்று சொல்லுகிறார், சனி என்று சொல்லுகிறார். இதற்கெல்லாம் அழகாக மெதுவாய் பதமே இடவல்லாய் மேலோர் போற்றும் புகழ் கொண்டாய், அப்படியே அந்த கிரகங்களினுடைய அர்த்தத்தை வைத்து அதை அப்படியே பாதுகைக்கு காட்டுகிறார். கனகருச்சிதா காவியாக்கியாதா சனி சரணோசிதா சித குரு புதா பாஸ்வத்ரோவ விஜாதிபசேவித விகித விபவா நித்யம் விஷ்ணோபதே மணி பாதுகே தோமசி மகதி விஸ்வேஷான்னா சுபாகிரகமண்டலி, பாதுகையே பொற்பாதுகையே புகழும் உன்னை காவியங்கள், மெதுவாய்ப்பதமே இடவல்லாய் மேலோர் போற்றும் புகழ் கொண்டாய், ஒளியே உயர்வோ தொழும் தேவி உத்தம நடிக்கே அணிகலனே, அழிப்பாய் சுபமே எப்போதும் அசுபம் அறியா சுபக்கோள் நீ. எப்பொழுதும் மங்களத்தையே அருளக்கூடிய பாதுகை, சர்வலோக யோகக்ஷேமா, அற்புதமா பேசுகிறார் வேதாந்த தேசிய சுவாமி. 750வது இந்த காஞ்சன பத்தி புன்னொழிப்படல் நினைவு பாசுரம். ஐந்து ஆயுதங்கள் கொண்டவனெனினும் இரணியனழைய விரல் நகம் கொண்டான், ஐந்து சுடர்களை உடையவன் அவனே அம்சுவனம் நீ அகலாதிருப்பாய். அம்சுவனம் அம்சுவர்ணம் அழகான பொன். ஐந்து ஆயுதங்கள் கொண்டவனெனினும் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே, சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே, கங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே. ஐந்து ஆயுதங்கள் கொண்டவன் வனமாலி கதீசாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விரக்ஷது. ஐந்து ஆயுதங்கள் கொண்டவனே நீனும் நித்திய சேவை வேண்டும் என்று கேட்கிறார். ஐந்து துவாரைகள் ஐந்து ஆயுதங்களாக சொல்லி
தங்கம் உருகக்கூடியது இரண்யன் என்பவன் தங்கம், இரண்யன் பொன்னன் என்று சொல்லுவான் கம்பன், அவனையே உருக வைத்தது எம்பெருமான் ஆற்றல். ஐந்து சுடர்களை உடையவன் அவனின் அம்சுகணம் நீ ஜாதவேதம் என்று சொல்லி அக்னி மட்டுமா ஜாதவேதம், பெருமான் எம்பெருமானும் ஜாதவேதம் தான் என்று சொல்லுகிறார். கடல்வண்ணன் பூதங்கள் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உயிரக் கண்டோமே என்று புனிலாய் அங்குண்ணி புனக்கண்ணில நான்குண்ணி தீனிலாய மூன்றும் மீ சிறந்த கால் இரண்டும் மீ மீனிலாய தொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் மீனிலாய வண்ணன் என்னை யார் நினைக்க வல்லலே என்று திருச்சந்த விருத்தத்திலே திருமேசியார் பேசுவார் அல்லவா. ஐந்து ஆயுதங்கள் கொண்டவன் எனினோ இரணி எனிய விரந்தகம் கொண்ட அழகாக இங்கே ஆயுதங்கள் இருந்தால் கூட இந்த ஆயுதங்களுக்கு கூட தர்மம் வரக்கூடாது என்போ தெரியவில்லை. புதிதாக ஒரு ஆயுதத்தை உண்டாக்கிக் கொள்ளலாம் அல்லது அவன் கேட்ட வரத்தின் காரணமாகவும் இருக்கலாம். ஐந்து ஆயுதங்கள் கொண்டவன் எனினும் இரணிய நழிய விரல் கொண்டான் ஐந்து சுடர்களை உடையவன் அவன் அம்சுவனம் நீ அகலாதிருப்பாய் கஜ்வரித பஞ்சகேதிரன்மயின் துவாம் இரண்ய விளையாள ஆவடது ஜாத வேதாசியமிவனக பாதுகே நித்யம் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்பது போல காஞ்சன பத்ததி புன்மொழி படலத்திலே குற்றாமரைத்தாயே பாதுகையே நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்று பிரார்த்திக்கிறார். அந்த பாதுகையிடத்திலே மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மையே சக்கரவர்த்தி சர்வபூமாய மங்களம் சிறந்திரும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.